பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்வது வாடிக்கையாகிவிட்ட சூழலில் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்து கட்டணமானது அதிகமாக உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரம் செய்த செந்தமிழ் நேரலை வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தமிழ். அரசு எவ்வளவோ கட்டுப்பாடுகள் விதித்தாலும் தற்போது இந்த தொழிற்சங்கம் போராட்டம் காரணமாக மீண்டும் கட்டணம் உயர்வு பெற்றுள்ளது. இந்நிலையில் அரசின் நடவடிக்கை என்ன? மேலும் தென் மாவட்டங்களுக்கு செல்ல எவ்வளவு ரூபாய்கள் வசூலிக்கப்படுகிறது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். பொதுவாகவே பண்டிகை காலங்களில் தீபாவளி பொங்கல் போன்ற பல்வேறு பண்டிகை காலங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னையை தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ, அது மட்டுமல்லாது கல்லூரி மாணவர்களும் சென்னையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்காகவோ தொழிலுக்காகவோ இங்கு வந்திருக்கின்ற சூழலில் மற்ற பேருந்துகள், அதாவது அரசு பேருந்துகளை தவிர மற்ற பேருந்துகள், அரசு பேருந்துகளுடைய கட்டணமானது எப்போதும் போல பண்டிகை காலங்களில் அரசின் மூலமாக கட்டாயமாக இவ்வளவுதான் வசூலிக்க வேண்டும் என்கிற விற்பனையோடு நிறுத்தப்பட்டு. ஆனால் அதனையும் தாண்டி ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணமானது ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலங்களில் உயர்வது வாடிக்கையாகவும் வழக்கமாகவும் போயிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு முறை போக்குவரத்துத்துறை அமைச்சர் அந்தந்த காலகட்டங்களில் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களிடம் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பிரச்சனையானது சரி செய்யப்படுகிறது. தற்போது இந்த ஆண்டு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் காரணமாக ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணமானது உயர்ந்திருக்கிறது. பொதுவாக ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணமானது பொங்கல் பண்டிகையின் போதும் தீபாவளி பண்டிகையின் போதும் உயர்வது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணமானது தற்போது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் காரணமாக, அதாவது 6 முக்கிய அம்ச கோரிக்கைகளோடு அவர்கள் போராட்டத்தை பேச்சுவார்த்தை அரசோடு நடத்தப்பட்டதற்கு பிறகாக முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியுற்றிருக்கிறது. தற்போது பல்லவன் இல்லத்தில் கூட காலையில் போராட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக நேற்றைய முன்தினம் திருவான்மையில் இருக்கக்கூடிய பணிமனையிலும் வடபழனியில் இருக்கக்கூடிய பணிமனை, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பணிமனைகளில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதனையும் தாண்டி போக்குவரத்துத்துறை அமைச்சர் பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதற்கு பிறகாகவும் எந்த விதமான சுமூகமான பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுகளும் எடுக்கப்படாமலே இருக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது 2:30 மணிக்கு தற்போது வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணமானது பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை என பண்டிகை காலங்களில் எப்போதுமே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதனையும் தாண்டி தற்போது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் காரணமாக இந்த ஆண்டு சற்று அதிகமாகவே கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாக தெரிவிக்கிறது. காரணம், கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுடைய, அதாவது சாதாரண பேருந்தில் இருக்கின்ற கட்டணத்தை விட இரட்டிப்பு மடங்காக தற்போது ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஸ்லீப்பருடைய கட்டணமானது 3,682 ரூபாயாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுடைய கட்டணமானது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், அது மட்டுமல்லாது நாகர்கோவில், கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு சாதாரண இருக்கையில் அமர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு 1,350 ரூபாயில் ஆரம்பித்து 1,400 ரூபாய், 1,500 ரூபாய் என்ற படிப்படியாக உயர்வானது 1,800 ரூபாய், அது மட்டுமல்லாது 3,000 ரூபாயாக ஸ்லீப்பரில் செல்லக்கூடியவர்களுக்கு, கன்னியாகுமரி வரை செல்லக்கூடியவர்களுக்கு, மதுரைக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் அதே போன்ற கட்டண உயர்வின் காரணமாக மிகுந்த பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். போக்குவரத்துத்துறை அமைச்சரோடு பல்வேறு மனுக்கள் இதற்கு முன்பாக அளிக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதற்கான கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்ற முறையான நடவடிக்கைகளின் மூலமாக குறைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே போராட்ட ஈடுபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணமானது உயர்ந்திருப்பதை பற்றிய எந்த முடிவுகளும் இதுவரை எடுக்கப்படுவதற்கான சூழல் தற்போது நிலவவில்லை. கடந்த ஆண்டுகளில் கடந்த முறை, அதாவது தீபாவளி பொங்கல் இதற்கு முன்பாக இருந்த பண்டிகைகளின் போது குறிப்பாக ஒரு எண் போக்குவரத்து துறையின் சார்பில் ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தால் புகார் தெரிவிக்கலாம், தகவல் தெரிவிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் போக்குவரத்து துறையின் சார்பாக தமிழ்நாடு அரசானது ஒரு எண்ணை அறிவித்திருக்கும். அந்த எண்ணிற்கு அழைத்து அல்லது அவர்களுடைய மனுக்களை செலுத்துவதற்கான, நேரடியாக சென்று செலுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் காரணமாக எந்த நடவடிக்கைகளும் தற்போது வரை எடுக்கப்படாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். செந்தமிழ் தகவலை வழங்கியமைக்கு நன்றி.